ஹாய், வணக்கம். நாங்கள் இரண்டு வாரம் பார்க்க போற ரிவ்யூ என்ஜி கே. இந்த படத்தோட ரிவ்யூ ஒரு நாள் டிலே தான் நான் போடுறேன். ரீசன் என்னன்னா, இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் பார்த்தா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருச்சு ஃப்ரம் பப்ளிக்ல இருந்தோம். பப்ளிக் மட்டும் இல்லாம நிறைய ரிவ்யூவர்ஸும் வந்து இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவா தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தேன், ஏன் இதுக்கெல்லாம் இவங்க நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூவர்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுக்கறதா இந்த வீடியோ. மோரோவர் எஞ்சிக்கே ரிவ்யூங்கிற மீறி அந்த ரிவ்யூவர்ஸ் கொடுக்க ரிவ்யூ பண்ண போவேன். அதுதான் இந்த வீடியோ. அதிலேயே உங்களுக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இது நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுக்க ரெஸ்பான்ஸ் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ். நீங்கள் அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னா ப்ளூ சுடே மேடம் எக்ஸ்பிரஷன், ப்ளூ சுடே மேடம் எப்படி ரிவ்யூ பண்ணுவாரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சில விஷயங்கள் வந்து அபத்தமாக உண்மைகளை அப்படியே அப்பட்டமாக சொல்லுவார். இந்த பட்ட அவர் சரியா சில விஷயம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கல. இருந்தாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்து அவருக்கு ரிப்ளை வந்து நான் அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி நான் சொல்ல, வேற யார் ரிப்ளை கொடுத்துருக்காங்க, வேற யார் நான் ரிப்ளை கொடுக்க நான் சொல்றேன், இட்ஸ் பிரசாந்த். அவர் வந்து ஒரு நீட்டா ரிவ்யூ பண்றவர். இந்த படத்தை பார்த்து ஏன் மேக்ஸிமம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காரு, இந்த பாயிண்ட் இந்த படத்துல பாசிட்டிவே இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நெகட்டிவ் இல்லை நான் சொல்லவே வரல. நெகட்டிவ் சில விஷயம் இருந்தாலும் ஒன்லி நெகட்டிவ்ஸ் விஷயத்தை மட்டுமே அவர் கான்சென்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கூட அவர் சொல்லவே இல்லை. இவர் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய ஸ்டார் மூவிஸ்லாம் வரும்போது பக்காவா பேலன்ஸ்டா ரிவ்யூ பண்ணுவார். இதை நானே பார்த்துருக்கேன். அவரை நான் பர்சனலாக ரெண்டு மூணு மீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபோன் காலில் கூட நான் ஃபோன் பண்ணி ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன், பிரசாந்த் நீங்கள் வந்து பக்காவாக பேலன்ஸ்டாக ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்ன அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மேபி இந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஓகே, இவர் இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. 99% மக்கள் வந்து அவரை கழுவி ஊத்தினாங்க. மற்ற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நெகட்டிவா சொல்லும் போது இவர் மட்டும் ரொம்ப பாசிட்டிவா கொடுத்ததால அவர் ரொம்ப இதுவாயிடுச்சு. அதுக்கு ரிப்ளையும் இந்த வீடியோல சொல்லி இருந்தாரு. சோ அதனால என்னவோ எனக்கு தெரியல, இந்த படத்துக்கு வந்து இது மாதிரி கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து படம் பிடிக்கல, நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர தெரிஞ்சானே, இவரால் இவரும் அதை நம்ம அவங்க ஊரோட ஒத்து போன நினைச்சிட்டு இந்த படத்தை அப்படி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு நான் ஒரு ஒரு பாயிண்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, படத்துல இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. அவர் வந்து அவரோட நிலத்துல அரிச்சு எரிச்சிடுறாங்க, திடீர்னு வந்து கந்துவட்டிக்காரங்க இதுவாயிடுறாங்க. அப்போ சோசியல் ஆக்டிவிஸ்டாகவும் பயப்பட மாட்டாங்களா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிங்க. அந்த மாதிரி நடந்தா என்ன நடக்கும்னு தெரியாதான் அந்த இடத்துல சினிமா தரமா இல்லாம ப்ராக்டிக்கலா யோசிச்சு அவர் அந்த கட்சியில போய் சேர மாதிரி காட்டுறாங்க. அது இல்லாம உடனே போய் கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் உடனே கூட கட்சியில போய் சேரல, பாலாசிங் சொல்லிதான் போறாரு. அவர் மீட் பண்றாரு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போற சமயத்துல வேற வழி இல்லாம அவர் 500 பேர் வந்து சேரு அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தி சூழ்நிலையை அவர் லாக் பண்ண வச்சு இளவரசு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவருக்கு பிடிக்காம தான் போய் அந்த கட்சியில சேராத தவிர அவர் வேற வழி இல்ல, உடனே போய் சேர்ந்துறாங்கிற மாதிரி இல்ல. சோ மோரோ இந்த கதையை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதா, இந்த மாதிரி கொண்டு போனாதான் வேலைக்கு ஆகும், அதனாலதான் அந்த இடத்துல அவங்க கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு அந்த பாயிண்ட் நோட் பண்ணாம நீங்க வந்து எப்படி இத அப்படி அபத்தமா நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. சோ இந்த கன்சிஸ்டன்ட் வந்து நீங்க எந்த இடத்துல நீங்க எப்படி இந்த கன்சிஸ்டன்ட எதிர்பார்த்தீங்கன்னு புரியவே இல்லை எனக்கு. சோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வேற என்ன மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ்னா நீங்க எதிர்பார்க்கலாம். ரிவியூ இருக்கும்போது அதுவும் செல்வராகவன் படத்துல பாத்தீங்கன்னா ஸ்பூட் ஃபீம் சீன்ஸ் இருக்காது, அதை நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். மோரோவர் நேரத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க சாய் பல்லவியும் சூர்யாவும் வந்து சைக்கிள்ல போறாங்க, எதுக்கு போறாங்க தெரியலையே, அதுவும் காரணம் இல்லை, அது மாதிரி நக்கலா சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்துல நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. சாய் பல்லவியும் அவரு சைக்கிள்ல போகும்போது ஏன் சைக்கிள்ல போனோம்னு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டா சூர்யா, அது சாய் பல்லவியே ஒரு பதில் சொல்லிப்பாங்க. ஓ இமேஜா, இமேஜ் கிரியேட் பண்றீங்களா அப்படிங்கிறாங்க. சோ அந்த இடத்துல இமேஜ் என்னன்னா, அவர் வந்து அங்க மக்களை ஏமாத்துறதுக்கு, அங்க அரசியல்வாதி ஏமாத்துறதுக்கு தான் வந்து டவுன் டு எர்த் அந்த இடத்துல போய் நிற்கும் போது அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்களே அந்த பதில் அந்த ஒரு டயலாக்ல சொல்லியிருக்காங்க. அதை நீங்க கவனிக்கலையா? லாஜிக் மிஸ்டேக்ஸ் சொல்லும் போது நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். அந்த சைக்கிளை போகும்போது அங்கேயே கொலை பண்ணிருக்கலாம் அவங்களை, ஆனா அங்க பண்ணல. சரி ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த மார்க்கெட் சீனுக்கு நீங்க ஒரு சீன் சொன்னீங்க, இது வந்து ஒரு அத்தனை பேர் வந்து குத்துறாங்க ஆனா அவன் புடலாங்க, அவன் எனக்கெல்லாம் அவன் படம் வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. இதே வந்து நான் ஹரி படத்துல பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், செல்வராகவன் படத்துல பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கரெக்ட், அவரோட படங்கள் கமர்ஷியலா சில விஷயங்கள் இல்லாததால மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி அவரும் வேற வழி இல்லாம ஒரு அரசியல் என்னையும் அரசியல் மாத்திட்டீங்களா அப்படின்னு முதல்வர் படத்துல சொல்ற மாதிரி அவரையும் ஒரு கமர்ஷியலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க.
அதனால அந்த சீனை வச்சிருக்காரு. அது இல்லைன்னு சொல்லல, அந்த இதுலயே கொஞ்சம் லாஜிக்கல் நீங்க யோசிக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வெட்டு வாங்குற வரைக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியும், ஏன்னா சைலண்டா நடக்குது அந்த இடத்துல. அதுக்கு சூரிய ரியாக்ட் பண்ணாம சைலண்டா தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டண்ட் வந்து அந்த ஒரு ஒரு எலும்பு வேகமா எழும்பி ஒரு வீரியம் நடக்கும் போது அப்ப மக்கள் மிரண்டு ஓடுறாங்க. அதை நீங்க அதை நோட் பண்ணலையா? லாஸ்ட்ல வந்து இவ்வளவு பேசிட்டு நீங்க என்ன சொன்னீங்க, நாம் தமிழர் கட்சி வந்து டிடிவி தினகரன் கட்சி வந்து அப்புறமா இவ்வளவுதான் ஓட்டு சதவீதம் வாங்கினாங்க, அது எப்படி ஒரு சின்ன காரியத்தால வந்து எஞ்சிக்கே வந்து உடனே பெரிய இடத்துல வந்துட்டு அது செல்வாக சொன்ன தப்பு. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க, அந்த இடத்துல நீங்க படத்தை என்ன பாத்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்துல வந்து இவர் வந்து தனியா நின்று ஜெயிச்சு வரல, சரிங்களா? நீங்க எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா, ஒரு முதல்வன் படம் மாதிரி எதிர்பார்த்திருக்கீங்க. அவர் தனியா யாரும் இல்லாம ரெண்டு பாட்டி இல்லாம தானா வந்து நின்று பேசிட்டு முதல்வன் படத்துல இருந்து வீர ஆவேசம் நிறைய விஷயங்கள் செய்வாரு மாசா. அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி செய்யல, ரொம்ப பிராக்டிக்கலா இன்னைக்கு இருக்க அரசியல தெல்ல தெளிவா காமிச்சிருக்காரு. ரீசன்னா இந்த ரெண்டு கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆள போது வேற யாருமே, அது உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷமா அவங்க தான் ஆண்டிட்டு இருக்காங்க, இவங்க இல்லைனா அவங்க அவங்களா இவங்க. சோ நாம் தமிழரோ இல்ல கமல்ஹாசன் கட்சியோ இப்ப யாரு வந்தாலும் உள்ள வர முடியல, அவங்களை ஓட்டு சதவீதம் மட்டும் தான் காட்ட முடியுது. ஈவன் விஜயகாந்தே வந்தப்ப ஓட்டு சதவீதம் காட்ட முடியாது, அடுத்து அவர் வந்து கூட்டணியிலே இறந்தாரு இருந்தார் அவரு. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இப்போ அன்புமணி ராமதாசன் எடுத்துக்கோங்க, உங்க உங்களை மாதிரியே நான் சொல்றேன், அவரும் வந்து என்ன சொல்றீங்க, அவரும் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் கட்சியில மாறி மாறி இருந்தாங்க, அப்புறம் தனிச்சு நின்னாங்க ரெண்டு மூணு எலெக்ஷன்ஸ், அவங்களால ஜெயிக்க முடியல. இப்படி வேற வழியில திரும்ப எடிமிக்கு கூட சேர்ந்தாங்க. சோ இந்த இடத்துல அவர் சூரிய என்ன பண்ணியிருக்காரு, அந்த கதையில பாத்தீங்கன்னா அவரு வந்து எதிர்கட்சியாவே நின்னாரு, அதுல மைனாரிட்டி எல்லாம் ஜெயிச்சாங்க, மெஜாரிட்டியில ஜெயிக்கவே இல்லை. நீங்க அந்த இடத்துல என்ன படம் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சோ இது ஒரு பிராக்டிக்கலான மூவி. இப்ப இருக்க அரசியல் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிருக்கு, இதுதான் தமிழ்நாடு இப்படிதான் இருக்குது. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, கட்டில 20 ரூபாய்க்கு ஓட்டு போற ஆளுங்க நம்ம ஆளுங்க, அப்படி இருக்கும்போது சூர்யா தனியா அந்த அந்த கேரக்டர் வந்து தனியா நின்று ஜெயிக்கிற மாதிரி காட்ட முடியும், அது ரொம்ப சினிமாத்தனமா ஆயிடும் அந்த இடத்துல. அதனாலதான் செல்வராகவன் எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் அதை அப்படியே கொடுத்திருப்பாரு. சோ இன்னைக்கு இன்னைக்கு இருக்க அந்த பிராக்டிக்கலான ஒரு தமிழ்நாட்டு ஒரு பிரதிபலன் தான் இந்த பிரதிபலிப்பு தான் இந்த படம் எஞ்சிக்கே அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி நீங்க மிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஏன் வந்து அது எப்படி ஜஸ்ட் லைக் ஆயிட முடியுமாங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்க, புரியவே இல்லை. ஏன்னா அந்த கல்யாணத்துல தான் பாத்தீங்கன்னா ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், ஆளுங்கச்சாரி என்ன செய்ய முடியல, எதிர்கட்சியை தூண்டி வர்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கதான் எஞ்சி கேக்கு ஒரு 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 லைஃப் த்ரெட் ஆரம்பிக்க த்ரெட் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்தா ஒரு ஒரு சீரியஸ் சென்ஸே போகுது அந்த படத்துல. இது ஒரு பிராக்டிக்கலான சீசன், இங்க எப்பவுமே இங்க அப்படிதான் நடக்குது நம்மளுடைய அரசியல. இவங்களா அவங்கதான் இருக்கணும், தேர்டா ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்க நோட் பண்ணாம விட்டீங்கன்னு தெரியல. அதே போல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் டீடெயிலிங்லாம் இருக்கு இந்த படங்கள்ல. ஒரு கலர் டோன் பாத்தீங்கன்னா மூணு கலர் டோன் தான் மேக்ஸிமம் இந்த படம் டிராவல் ஆகுது, ஒன்று ரெட் எல்லோ கிரீன். பாத்தீங்கன்னா நிழல் ரவி காட்டும் போது மேக்ஸிமம் கிரீன்ல தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட காம்போல பத்தி அம்மாவும் சூர்யாவும் அவங்க சூர்யாவும் சூர்யாவோட அம்மாவும் கடுமையில மேக்ஸிமம் ரெட்ல தான் காமிச்சிருப்பாங்க அவங்களுடைய இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் கேரக்டருக்கே வந்து ஒரு கலர் டோன் கொடுக்குறாங்க இந்த படம், என்டையர் கன்சிஸ்டன்ட் டோன். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். இதெல்லாம் ஏன் நீங்க அதை சொல்லவே இல்லைன்னு புரியவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலான சின்ன சின்ன டீட்டெயிலான விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா நிறைய டீட்டெயிலான நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா உங்களை ரிவ்யூஸ் பார்க்கும்போது அந்த டைம்ல. பட் இதெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவ் இருந்த சில விஷயங்கள் ஏன் நெகட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னு தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாலாசிங்க மீட் பண்ற ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெல்டிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் மென்ஷன் தேர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் இது என்னுடைய நாலேஜ், அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது. மேபி இது என்னோட அசம்ஷனா கூட இருக்கலாம், பட் அது உண்மையா வந்து செல்வராகவன் சார் தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்ணும் போதுதான் த ஸ்பார்க் பிகின்ஸ் தேர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வரதுக்காக ஒரு இனிஷியேட் காட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த பேக்ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் பேனர் இருக்கும் பாலாசிங் பேசும்போது அவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ராகுல் பிரீத் சிங்க்கும் இவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 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 பேலன்ஸ் இல்லாமல் ஒரு குழப்பமா இருக்க மாதிரியே போயிட்டே இருக்கும் நமக்கு. அதை பார்க்கும்போது கூட ஒரு பாயிண்ட்ல வந்து ரிவீல் ஆகும். அந்த எந்த ரிவீலாம் கார்ல அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் நவ், ரிலேஷன்ஷிப் என்ன என்ன ஆக போகுதுன்னு, இது அப்படியே போக வேண்டியதுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இட் இஸ் கன்ஃபார்ம்டு மேக்ஸிமம் 100% வந்து கன்ஃபார்ம் ஆகும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி
புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுருங்கிற மாதிரி தான் செல்வா கொடுத்துருப்பாரு. பாத்தீங்கன்னா அது வந்து அந்த லைட் கேண்டில வச்சு ஒரு டைலாக் வரும்போதும் சரி, இல்ல அந்த பாத்ரூம் தேடும் போதும் சரி, டின்னர் சாப்பிடும் போதும் சரி, அந்த இடத்துலயே அவங்களோட கேண்டிலைசேஷன் புரிஞ்சிருந்தாலும் அது டைரக்டா ஸ்பூன் ஃபீடா கொடுக்காம ஒரு இன்டைரக்டா ஒரு இதுவா தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளூ சுடை மரன். அவர் படத்துல பேரே தப்பா சொல்லிக்காரு, அந்த கோபால கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாவம். அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு அந்த தண்ணி வந்து மழையில போயிட்டு அவர் தண்ணி பாய்ச்சுறாரு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, மழையில வந்து தண்ணி பாய்ச்சறது வந்து ஒரு பாயிண்ட்னாலும் அங்க பாய்ச்சுற மாதிரி எனக்கு காட்டவே இல்லை. தண்ணி அதிகமா வாச்சுன்னா அதை பாத்திய வெட்டி தண்ணி வெளில எடுத்து விடுவாங்க. அது கூட அவர் அந்த இடத்துல செஞ்சிருக்கலாம். என்னன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசணுக்காக அந்த அந்த பாயிண்ட் சொல்றது வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. நான் என்னுடைய பாயிண்ட்ல சில படங்கள் சில இடங்கள்ல வந்து நெகட்டிவ்ஸ் நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்துல படத்தை வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நிச்சயமா இந்த படம் வந்து டைரக்டா புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்சிமம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சில பேருக்கு வந்து லேக் கொஞ்சம் இருக்குது. காரணம் ரீசனா அது எப்படி அந்த கேரக்டர் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மோர் ஓவர் ஒரு சினிமாத்தனமான விஷயங்கள் செல்வராக இந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லும். ஒன்னு வந்து அந்த பிரீத் சிங்கோட சாங்கு அன்வான்ட் சாங், அது ரொம்ப ரொம்ப டிராக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இன்னொன்னு வந்து அவர் செத்து போயிட்ட மாதிரி திரும்ப பொழைச்சு வரும்போது ஒரு சாங் வரும், அது ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா இது ஒரு பக்கா செல்வராகன் படமா தான் இருந்திருக்கு இந்த படம். இதெல்லாம் தான் இந்த லேகோட விஷயங்கள். அண்ட் தென் வேற என்ன இந்த படத்தை சொல்லலாம், அஃப்கோர்ஸ் பிளேசஸ், சூர்யா நடிப்பு. அவர் வந்து அந்த இளவரசு கிட்ட ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது கட்சியில ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதாலும் சரி, அதுக்கப்புறமா சாய் பல்லவியிட்ட பேசும்போதும் சரி, இது எல்லாமே அப்படிதான். சில பேர் சொன்னாங்க சாய் பல்லவி ஐயோ இப்படி நடிச்சாங்க ஓவர் ஆக்டிங். நீங்க வந்து பிராக்டிக்கலா யோசிக்கணும், ராம் படம், பாலா படம், அப்புறமா செல்வராகன் படம், அவங்க படத்துல எல்லாமே ஒரு கேரக்டர் வந்து ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு பிஹேவியர்ஸ் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. மிஷ்கின் படம் அது மாதிரி பத்தி இருக்கும், அது அவங்க ட்ரேட் மார்க் கேரக்டரைசேஷன். ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்து மத்த இதை பாக்குறது வேலை. இது வந்து எனக்கு பார்க்கும்போது பக்கா செல்வா அவரோட படம் அப்படிங்கிறது அந்த சாய் பல்லவி கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யுது, பட் அதெல்லாம் மீறி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு ரிவியூவர் அந்த படம் பார்க்கும்போது 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படத்தோட வெளில வரலாம். ரீசன் ஏன்னா அவங்க சொன்னாங்க லாஸ்ட் வந்து ஒரு அப்ரப்டா படம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்லியிருந்தாரு. அதுதான் சொன்னேன், இதுதான் பிராக்டிக்கலான சாத்தியம், இப்ப இருக்க தமிழ்நாடுல சாத்தியம். அதுதான் அதுதான் அந்த ரிவியூவர் அது அதைதான் எண்டா கொடுத்துருப்பாங்க இந்த படத்துல. ஓகே, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அதாவது நீங்க நோட்டா எல்கேஜி அப்புறம் முதல்வன் மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நோட்டா அப்புறமா எல்கேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நடந்த சமீப வருஷங்களில் நடந்த ஆட்சியில் நடந்த சில காமெடியான விஷயங்களை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதை மேக்சிமம் நம்ம மீம்ஸ்லயும் பேஸ்புக்ல பார்த்த ஒரு விஷயத்தை தான் அது படமா காமிச்சிருப்பாங்க. சிரிச்சு நம்ம என்ஜாய் பண்ண விஷயத்த அது மக்களும் என்ஜாய் பண்ணாங்க. முதல்ல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து நீங்க எஞ்சிக்கே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கான அந்த படம் கிடையாது. இது வந்து பி வெரி பிராக்டிக்கல் ஆஃப் மூவி. இதுதான் நம்ம பொலிட்டிக்கல், இதுதான் இப்படிதான் இருக்கு, இதை தவிர வேற எதுவும் மாற போறது இல்லை அப்படிங்கிறத நெத்தியில் அடிச்ச மாதிரி சொன்ன இது ஒரு படம். என்ன ஏன் நீ வந்து பிரசாந்த வந்து தாக்கி பேசுன, பிரசாந்த் தாக்கி பேசல, பட் அவரோட ரிவ்யூ வந்து இந்த வந்து ரொம்ப நெகட்டிவ் பிளஸ் நக்கலாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி படங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ற அளவுக்கு நான் பெரிய ரிவ்யூவர் கிடையாது, ஒரு ஆதங்கம் நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதை வந்து நீ சொல்லலாம், அவரு பேரை யூஸ் பண்ணி நீ பப்ளிசிட்டி தேடிக்கிறியா, சீப் பப்ளிசிட்டி. ஓகே, நோ ப்ராப்ளம், அது நீங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல நான் இதை நான் சொல்லி ஆகணும், அதுக்காக இந்த ரிவ்யூவே நான் போட்டேன். இது தவிர மேக்ஸிமம் அதர் ரிவ்யூவர்ஸும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நானும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கமர்ஷியல்னஸ், கமர்ஷியல் கலந்த ஒரு ஸ்லோ பேஸ் அந்த படத்தை வந்து கொஞ்சம் தோய வழி வச்சிருச்சு. பட் கான்செப்ட் வைஸ் இது வந்து ஒரு சூப்பர் கான்செப்ட், அன்பிலீவபிள் நெத்தியடி மூவி அப்படின்னு நான் சொல்லி ஆவேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், பட் ஓவரால் இட்ஸ் எ நீட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, மறக்காம போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன யாராவது சொல்லுவீங்க. பட் இட்ஸ் யுவர் விஷ். மறக்காம வீட்டில்
டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு வேற யாராவது உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, see you, bye.